எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு புது அதிசயம் என்னன்னு கேட்டால் இந்த உயிரினம் வந்து முட்டையும் போடும் குட்டியும் போடும். தலைமுறைக்கு சராசரி ஆயுள் காலம்ங்கிறது 60 வருஷம், அப்போ 3 தலைமுறைன்னா 180 வருஷம் ஒரு மீன் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்போ வந்து அதோட ஆயுள் காலம் கால்குலேஷன் பொறுத்த வரையும் ஒவ்வொரு மீனுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த கொய்கார்ப்புங்கிற மீன் வந்து அந்த ரெக்கார்டை வந்து இப்போ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். தம்பி, உங்களை பற்றி, உங்களோட பேர், ஷாப் நேம் எல்லாம் சொல்லுங்கள். வணக்கம்க்கா, இது ஷஃப்ரின் பேட்ஸ். என் பேர் ஷேக் அப்துல்லா. நம்ம ஒரு 7 வருஷமாக ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கோம். இது காலேஜ் படிக்கிறப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ நான் காலேஜ்லாம் போகலைக்கா. சரிங்களா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சு. ஸோ ஸ்போர்ட்ஸ் அகாடமி தனியாக செப்பரேட்டாக வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன். அடிஷ்னலாக என்னோடய ஒய்ஃபோட சப்போர்ட்னால இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு மீன் வந்து வீட்டில் வளர்த்துறோன்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது? அது நம்ம வளர்த்துக்கிற மீனை பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒவ்வொரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃபிஷஸ், மெயின்டெனன்ஸ் ஃபிஷ், அப்புறம் வாஸ்து மீன், ஹை பட்ஜெட் ஃபிஷஸ், லோ பட்ஜெட் ஃபிஷஸ், நிறைய வேரியேஷனாக பிரிக்கலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது, வாட்டரை மட்டும் கரெக்டாக மாற்றிக்கிட்டு ஃபுட்டு கொடுத்தா போதுமானது. இதோ ஃப்ளோரான அரோனா அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் மெயின்டெனன்ஸ்லேருந்து வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ், ஹச்பி மெயின்டெனன்ஸ், எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாமே ஃபாலோ பண்ணி, அதாவது பேஸ் ஆன் ஃபிஷஸ் மெயின்டெனன்ஸுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஃபிஷஸை பொறுத்து நமக்கு அமையும். எந்த ஃபிஷ் நீங்கள் பர்டிகுலராக கேட்குறீங்களோ அந்த ஃபிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து நார்மலாக ஒரு வீட்டில் வந்து நார்மலாக மீன் வளர்த்துறாங்க, அப்போ ஒரு மீன் செத்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்கு வர கெட்டது வந்து அந்த மீன் எடுத்துக்கிச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை, அதெல்லாம் சும்மா அவங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? ஸோ அது அஸ்ட்ராலஜி மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா 9 கலர் ஃபிஷஸ் வந்து வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வீட்டில் வர அந்த பேர்ட் ஹேபிட்ஸ், சாரி பேர்ட் வைப்ரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷஸ் அப்சர்வ் பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லை பொய்யாங்கிறது எனக்கு 100% தெரியல. பட் என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் கேட்கும்பொழுது நான் அஸ்ட்ராலஜியில் என்னென்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி படித்தனும், ஸோ அதெல்லாம் முறைப்படி கொடுத்துட்ருக்கேன். என்னென்ன கலர்ஸ் கொடுக்கணும், இந்த வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட குரு, எனக்கு இந்த தொழில் கற்றுக் கொடுத்த குரு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறோம், அந்த மெத்தடில் வாங்கிட்டு போகிறாங்க. சரி, இப்போ எனக்கு வந்து வீட்டில் மீன் வளர்த்தணும்னா அந்த ஃபிஷ் ஃபுட்டு அது ஒன்று மட்டும்தான் போடுறது தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஃபிஷ் ஃபுட் போடணும், ப்ளஸ் வந்து தண்ணி எனி டைம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் ப்ரொசீஜர் எந்த மாதிரிலாம் இருக்குது? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபிஷ் டேங்கோட சைஸு, எந்த அளவுக்கு சைஸ் நீங்கள் வைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியங்க்கா. மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 12 கார் 1 அடி நீளமும் 1/2 அடி அகலமும் இருக்கிற தொட்டியில் இத்தனை குறிப்பிட்ட மீன்கள் தான் விடணும்னு ஒரு வரமுறை இருக்குது. அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா தான் தண்ணி சீக்கிரம் டெஸ்ட் ஆகாது. ப்ளஸ் ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சர்வே பண்ணும். அதை விட நீங்கள் பெரிய சைஸ் போட போட இன்னும் கொஞ்சம் ஃபிஷஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். வாட்டரோட கண்டிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப வாட்டரோட டெம்பரேச்சர் அதிகமாகவும் கூடாது, குறையவும் கூடாது. மீன் வளர்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனி கலை மாதிரி, அதை கரெக்டாக வளர்க்க தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஹாபிக்காக வளர்க்குறவங்க கூட நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ வளர்க்க தெரியாதவங்க கைக்கு போனால் கத்தி பயன்படுத்த தெரியாத குழந்தை கையில் கத்தி கொடுத்த மாதிரி தான். தம்பி, இப்போ வளர்த்துற மீனை சாப்பிட்லாமா? சாப்பிட்ற வகையான மீன்லாம் இருக்கா வீட்டில் வளர்த்துறதுல? இல்லைக்கா, வீட்டில் வளர்த்துற மீனில் சாப்பிட்ற வகையான மீன்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். சாப்பிட்ற மீனும் வளர்த்துற மீனும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான், பாறை மீன் மாதிரி இருக்கு, சாப்பிட்ற மீன் மாதிரி தான் இருக்கு. ஸோ அது பாக்கு பிராணான்னு சொல்லுவாங்க. பிராணா வந்து நமக்கு வளர்க்கக்கூடாது, பிராணா ஃபன்ஸு. ஸோ பாக்கு பிராணாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராணால இன்னொரு வகை. ஸோ அது வளர்க்கலாம், இதில் ஒன்றால் எந்த ஆபத்தும்லாம் கிடையாது. ஸோ அதனால் இது வளர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கெண்டை மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் அது பேர் ட்வின் ஃபைல். ஸோ நம்ம வீட்டில் ஆக்கி சாப்பிட்ற குறவ மீனும் வெறா மீனும் தான் இங்கே வந்து கோல்டன் கோப்ரா, புரிதுங்களா, அது மாதிரி வந்து சன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்ற மீனும் வளர்க்குற மீனும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மீனை சாப்பிட முடியாது. அது நிறைய பேர் சொல்கிறாங்க, பிராணாவை பார்த்துட்டு பாறை மீன் மாதிரியே இருக்குது, எங்கெங்கே பாறை மீன் வாங்கிட்டு வந்தீங்க, டேம் பாறையா அப்படின்னு. ஸோ அது வேறு, இது வேறு. அது சாப்பிட்ற வகையை சேர்ந்தது, இது வளர்க்குற வகையை சேர்ந்தது, அவ்வளோதான். இப்போ ஒரு மீன் வந்து ஹை ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி மீன்லாம் வளர்த்தணுன்னா வீட்டில் என்னென்ன இருக்கணும், எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் ரெடியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஸோ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டில் வந்து மீன் வாங்க போகிறாங்க அப்படின்னாலே அதுக்கான சஜஷன் எல்லாமே அந்த ஃபிஷ் ஷாப் ஹோல்டரே சொல்லிவிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு டேங்க் வந்து இன்சுலேஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டி, அந்த ஸ்பேஸ் கெப்பாசிட்டி, எந்த இடத்துல நீங்கள் டேங்க்கு ஃபிட் பண்ண போகிறீங்க, அந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ்
ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இருக்குது, அந்த பேக்ரவுண்ட் டைலு, அவங்க வீட்டோட அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி நான் ஃபிஷ்ஷஸ் வந்து சஜஷன் பண்ணுவேன். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்க்காரப்போ வந்து நல்லாயிருக்கும் பார்க்கும்பொழுது, சிலவங்க வந்து ரஃப் வெரைட்டி பார்க்கணும், இந்த ஹோட்டல்ஸில் மற்றபடி ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரஃப் வெரைட்டியாக இருக்கணும், பார்த்தா மீன் போட்டால் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா ஸ்மூத்தாக இருக்கணும் பார்க்க, ஜாப்பனீஸ் மெத்தடில் இருக்கணும் ஃபிஷ் டேங்க்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்தந்த கஸ்டமர்ஸோட டேஸ்ட்டை பொறுத்து அந்த ஃபிஷ்ஷோட இது மாறிட்டு இருக்குங்க. அக்கா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சன் மோட்டர் ரொம்ப முக்கியங்க்கா, அது டேங்கோட சைஸை பொறுத்து மாறும்க்கா. டேங்க்கு, ஆக்சன் மோட்ரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, லைட்டும் ஆக்சன் மோட்டரும் தான் வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக காமிக்கிறது, ஃபிஷ்ஷை வந்து அந்தளவுக்கு நல்லா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கிறது. இந்த லைட்டோட பங்கு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு, அப்புறம் அதுக்கான மெடிசன்ஸு, கீழே ஸ்டோன் பெட்டு போடுவாங்க. வீட்டிலலாம் ஸ்டோன் பெட் எதனால் போடுறாங்கன்னா அழகுக்காக போடுறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்டோன் பெட் அப்படி ஆக்சுவலி அழகுக்காக கிடையாது, மீன் வந்து பாட்டம் ஆஃப் த எண்டு வரையும் போயிட்டு சர்வே பண்ணக்கூடிய ஒரு சர்க்கிள், கீழே அதோட மோஷன்ஸ்லாம் போயிட்டாங்கன்னா அந்த கல்லுக்கு இடையில போய் தங்கிடும். ஸோ அந்த கல்லுக்கடையில் தங்கும்போது மீன் கீழே போய் டச் பண்ணும்போது அந்த மோஷனை டச் பண்ணாது, கல்லுக்கடையில் போயிடுச்சு அப்படின்னா தண்ணி கலங்கள் கொஞ்சம் நிற்கும், அந்த மோஷன்ஸ்லாம் அந்த கல்லுக்கு கீழே போகிறதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டோன் பெட்டுங்கிறது மோஸ்ட்லி போடுறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஸ்டோன் இருக்குது, ட்ரை ஸ்டோன்ஸ் இருக்குது, சிங்கிள் ஸ்டோன்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வெரைட்டி இருக்குது. அதாவது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நம்ம சயின்ஸ் புக்கு சோசியல் சிஸ்டம் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ இதெல்லாமே க்ரியேட்டிவிட்டி, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனோட க்ரியேட்டிவிட்டி. இப்போ இந்த ஏரியாவில் 10 கடை இருக்குன்னா 10 கடைக்காரங்களும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி சொல்லுவாங்க, இந்த ஃபிஷ் டேங்க் இப்படிலாம் அமைக்கலாம் இப்படிலாம் கொண்டு வரலாம். அவங்களோட தனி மனிதனோட க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ஃபிஷ் டேங்கோட அழகு காமிக்கிறது. இப்போ மீன் வந்து இருட்டை பார்த்து பயப்படுமா? ஏன்னா எல்லாத்துக்குமே லைட் போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து அது வந்து பளிச்சுன்னு தெரியறதுக்காக வச்சுருக்கீங்களா, இல்லை இருட்டுன்னா அதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா? அப்படி இல்லை, ஒரு ஒரு ஃபிஷ்ஷை பொறுத்து மாறும்க்கா. என்ன காரணம்னா அப்போலேருந்து சொல்கிற வரையும் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து லைட் போட்டிங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலரை நான் சேஞ்ச், அதோட டேங்க் டு டேங்க் மாற்றும் போது வந்து சேஞ்ச் ஆகும் ஃபிஷஸ்க்கு. இப்போ இந்த பேரட்டு, ஆஸ்கர், இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றப்போ ஒரு கலரில் இருக்கும். ஸோ நம்ம டேங்க்கில் போடும்போது அந்த டெம்பரேச்சர் லெவலுக்கும் அந்த இடத்துல ஒரு ஃபியரை ஷையாக ஃபீல் பண்ணி என்ன ஆகும்னா ஃபிஷஸ்க்கு வந்து கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு லைட்டு போடுவாங்க. லைட்டு போடுறதுனால கலர் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கிடையாது, ஸோ டார்க் ரெட்டிஷில் இருக்கும். ஸோ டேங்க் மாற்றி போட்டதுனால என்ன ஆயிருக்குன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு நான் லைட்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் அப்படியே கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் வெளியில் கொடுக்கும். ஆமாம், கலர் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பங்கு இந்த அக்வேரியம் செட்டப்ஸில். லைட்டை மாற்ற மாற்ற கலர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே தம்பி, இப்போ இவ்வளோ ஃபிஷ் வளர்த்துறீங்கல்ல, அதில் ஒரு மீனோட பேர் இது தான் அப்படின்னு சொல்லி பேர் பேராக தான் இருக்குமா, இல்லை அது அப்படியே கொலாப்ஸ் ஆகி மாறிக்கிட்டே இருக்குமா? ஸோ ஃபிஷஸை பொறுத்தவரையும் காலனி ப்ரீடிங்ஸ் பண்ணலாம். இப்போ மௌலிஸு, கப்பீஸு, சிச்சுலட் வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து காலனி ப்ரீடிங்ஸ் பண்ணலாம். எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு புது அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உயிரினம் வந்து முட்டையும் போடும் குட்டியும் போடும். ஆமாம், சில பறவைனா முட்டை மட்டும்தான் போடும், விலங்குனா குட்டி மட்டும்தான் போடுங்கிற ஒரு வேரியேஷனில் பிரிச்சிருக்காங்க. பட் இந்த மீன் இனங்கள் மட்டும் முட்டை போடுற வெரைட்டிஸும் இருக்குது, குட்டி போடுற வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ பெண் முட்டை போட்டு ஆண் காப்பாற்றி குஞ்சு பொறிக்கிற வெரைட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சை வந்து தான் வாயிலே வச்சு கால் நாள் பூரா காப்பாற்றி அது ஒரு லெவலில் செல்ஃபீடு எடுக்கிற வரையும் காப்பாற்றுற ஃபிஷஸும் இருக்குது. கொஞ்சம் நிறையா போகும் உள்ள. தம்பி, இப்போ எந்த ரேட்லேருந்து எந்த ரேட் வரைக்கும் ஃபிஷ் இருக்கும் நம்மக்கிட்ட கேட்குறீங்களா, இல்லை ஓரளவு கேட்குறீங்களா? ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 2 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு வந்து 20 லட்சம் ரூபா வரையும் மீன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த 20 லட்சம் ரூபா மீன் எத்தனை கிலோ இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்குற மாதிரி கிலோ கணக்கெலாம் இல்லைக்கா, அது அரோனா வெரைட்டிஸு, அப்புறம் ஜாப்பனீஸ் கொய்கார்ப்பு, பேட்டர்ன் கொய்கார்ப்பு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்கார்ப் காம்படிஷன் நடத்துவாங்க. இப்போ நம்ம ஊரில் டாக் ஷோ, கேட் ஷோலாம் எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரி ஜப்பானில் ஃபிஷ் ஷோஸ் நடத்துவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபிஷஸ் அதாவது கொய்கார்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் பர்டிகுலர் மார்க்கிங் இருக்கிற பட்சத்தில் அது 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வரையினா ஏலம் போனதெல்லாம் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் இருக்குது. அப்படி போய் அதை வாங்கி வைக்கிறதுனால என்ன ப்ரோஜனம்? எல்லாருக்குமே ஒரு ஹாபி தானே, எல்லாருக்கும் எனக்கிட்ட எக்ஸாக்டிக் வெரைட்டிஸ் இருக்கணும்னு நினப்பாங்க. ஸோ ஆமாம், ஒருத்தவங்க வந்து பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப லவ்வபிள் பர்சனாக இருப்பாங்க, அதே மாதிரி ஒருத்தவங்க ஃபிஷஸ் யாருக்கிட்டையுமே இல்லாத விஷயம் என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிற நிறைய ஹாபியிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. சிக்கு நம்ம தான் ஓனர் அப்படின்னு ஏதாவது தெரியுமா? கண்டிப்பாக தெரியுங்க்கா, ஏன்னா நம்ம ஓனர்ஸ் தானே ஃபீட் பண்ணுறோம், ஃபுட்டு போடுறோம். ஆமாம், அதாவது ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டர்ம்டு ஃபிஷ்ஷஸும் இருக்குது, கையில் கொண்டு போய் தீனி கொடுத்தா கையில் சாப்பிட்ற ஃபிஷ்ஷஸ்ஸு இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்லாம் அழகாக ஃபீட் எடுத்துக்கும், கையிலே போய் எடுத்துக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபிஷ்ஷஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மௌலிஸ்லாம் கரெக்டாக கொண்டு போகிறப்பே கைக்கிட்ட வந்து ஃபீட் எடுத்துக்கும். ஹேண்ட் டர்ம்டு ஃபிஷ்ஷஸும் இருக்குது.